of our brother Dr. Namaschandra and our sister in law Dr. Usha Chandra. Our brother in law, Mr. Marimuthu, will give the welcome address. Dear Marimuthu, குதூகலமான குடும்ப விழாவை நடத்த நாம் கூடியுள்ளோம். முதலில் உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சியான நமச்சிவாயம் சந்திரசேகரின் 60வது ஆண்டு நிறைவுறும். மேலும் சந்திரசேகர், உஷா சந்திரசேகர் இவர்களது 31வது ஆண்டு திருமண நிறைவுறும். அமெரிக்காவில் பேராசிரியர்களாக பணியாற்றும் இவர்களது இவ்விழா இன்றைய ஆசிய தினத்தன்று கொண்டாடுவது மிகவும் சிறப்பானதாகும். அறிவுசார் ஆன்றோர்கள் வருடங்களை வயதாக கணக்கிட்டுக் கொள்வதில்லை, அடைந்த சாதனைத்தான் வயதாக கொள்கிறார்கள். திரு எஸ் டி முத்துராமன் அவர்கள் ஒரு மேடையில், அவருடைய மனதின் வயது 20, உடம்பின் வயது 40, உண்மையான வயது 60 என்று கூறினார். நான் இன்னொன்றும் சேர்த்துக் கொள்வேன், திரு சந்திரன் சாதனையின் வயது 80. 1980 அபுதாபியில் வேலை பார்த்து வந்த நான் திரு சந்திரசேகரின் தங்கை கலைச்செல்வியை பின்பற்றிச் சென்றேன். அப்போது என்னை கவர்ந்தது கலைத்தில் என்றாலும் என்னை மிகவும் ஈர்த்தது அந்த குடும்பத்தினரின் படிப்பார்கள் தான். வடசேரி கிராமத்தில் பிறந்து ரயில்வே குமாஸ்தாவாக பணியாற்றிய திரு நமச்சிவாய தேவர் அவர்கள் தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ற வள்ளுவர் வாக்கின்படி தன் மக்களை நன்மக்களாக படிப்பாற்றல் மிக்கவர்களாக உருவாக்கிட அந்த காலத்தில் என்ன பாடுபட்டிருப்பார் என்பதை இன்றைய தினத்தில் என் விழியில் ஈரத்தோடு எண்ணிக்கொள்கின்றேன். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று படிப்பது மிகச் சிரமம் என்றிருந்த அந்த 90வது ஆண்டுகளிலேயே திரு சந்திரசேகர் மெரிட் பேஸ்ட் மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹூஸ்டன் யூனிவர்சிட்டி சேர்ந்தார். அங்கே அவரும் அவரது துணைவியாரும் பிஹெச்டியை முடித்தார் என்பது மிக பெருமையான விஷயம். படித்து முடித்த கையோடு புளோரிடா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேலையில் அமர்ந்தார். அங்கே பிளாஸ்டிசிட்டி போன்ற புது புது விஷயங்களை அடங்கிய துறையில் சிறப்பாக பணியாற்றி சில வருடங்களிலேயே அசோசியேட் டீனாக யூனிவர்சிட்டி ஆஃப் நெப்ராஸ்காவில் உயர்வில் அமர்ந்தார். உழைப்பு, படிப்பு, உயர்வு என்று கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் அவரிடம் என்னை கவர்ந்த ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது, தான் பணியாற்றிய யூனிவர்சிட்டி சார்பாக இந்தியாவிற்கு வருவந்தோடு வந்து பொருத்தமான இந்திய மாணவ மாணவர்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்கா சென்று படித்திட உதவி செய்து வருகின்றார். இத்தகைய தேர்வில் சென்றவன்தான் என் மகன் நவீன் பிரகாஷ். அதற்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். ஒரு இந்தியனாக நான் யோசிப்பதுண்டு, இது போன்ற அறிவுஜீவிகளை நம் இந்தியா ஏன் தக்க வைத்துக் கொள்ளவில்லை? நமது மொத்த ஜனத்தொகையில் 40% படித்த இளைஞர்களை கொண்ட இந்தியா இன்னும் ஒரு வல்லரசாக மாறாததற்கு இது ஒரு காரணமோ? ஏக்கத்தோடு கூறுகிறேன், எதிர்கால இந்தியாவே இனியும் இது போன்றவையெல்லாம் விட்டுவிடாது, ஏதாவது வகை ஈர்த்து வைத்துக் கொள். அப்பொழுதுதான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியபடி 2020 அதுக்கு முன்பாகவே இவர் வல்லரசாக மாறலாம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஒன்ஸ் அகைன் ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஒகேஷன். ஆல்சோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்ரிஷியேட் மை கோ பிரதர் ரவிச்சந்திரன், கோ சிஸ்டர் தேவி ரவிச்சந்திரன், மை வைஃப் கலைச்செல்வி முத்து, அண்ட் மை சன் விவேக் சுந்தர் ஃபார் தியர் வண்டர்ஃபுல் எஃபர்ட் டு மேக் திஸ் ஃபங்க்ஷன் ஏ கிராண்ட் கலாம். லாங் லிவ் நமச்சந்திரன், உஷா சந்திரன் அண்ட் ஃபேமிலி. Let's enjoy the evening. Thank you all. All the best.